இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிராமிய சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் துப்புரவு பணியாளர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கான ப்ராஜெக்ட் நியூ விங் திட்டத்தின் கீழ் இலவச தையல் கலை பயிற்சி துவங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பயிற்சி மைய இயக்குநர் இளங்கோ வரவேற்புரையாற்றினார். மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி கலந்து கொண்டு பயிற்சியினை துவக்கி வைத்தார். இந்த பயிற்சி விழாவில் உதவி ஆட்சியர் இளம்பகவத், முதன்மை மண்டல மேலாளர் ராஜகுமார், மாநகர நகர்நல அலுவலர் டாக்டர் பொற்செல்வன், சுகாதார அலுவலர் முருகன், மகாராஜனார் கிளை முதன்மை மேலாளர் வெண்ணிலா, மகளிர் திட்ட அலுவலர் குணசேகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பயிற்சி மைய பயிற்சியாளர் தீனதயாளன் நன்றி கூறினார். பயிற்சி நியூ விங்ஸ் திட்டம் என்ற அந்த தூய பணியாளர்களுக்கான ஒரு நலத்திட்டத்தின் கீழ் இது ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சிறப்பு பயிற்சி. ஏற்கனவே பல்வேறு விதமான தொழில்திறன் பயிற்சிகள் உருவக்கூடிய பயிற்சி மையங்களைச் சேர்ந்தவர்களை எல்லாம் அணுகி இது தொடர்பாக மார்ச் 26 தேதி ஒரு சின்ன ஒரு சிறப்பு முகாம் ஒருவர் இதில் ஏற்பாடு செய்யணும். மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாக அலுவலக வளாகத்தில் அதுபோல எல்லா விதமான தையல் சார்ந்த உடல்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு குளிர்கரமாக நீங்கள் உங்களுடைய வீட்டிலே செஞ்சுக்கலாம். உங்களுடைய பக்கத்தில் உள்ள வீட்டு துணிகளையோ மற்ற சேவையெல்லாம் சேர்த்து ஒரு சிறு சிறிய வேலைகளைக்காக நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இப்போ இந்த நிகழ் ப்ரோக்ராம் இனிஷியேட்டிவ் நம்ம 26 திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆரம்பிச்சிட்டோம். இதோடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தா, ஏற்கனவே உதவி ஆட்சியர் பேசும்போது சொன்னாங்க, நம்ம டிஸ்ட்ரிக்டில் மாவட்டத்தில் இருக்கின்ற துப்புரவு பணியாளர் சானிட்ரி ஒர்க்கர்ஸ் அவருடைய அடுத்த தலைமுறை திரும்பி யாருமே அதே தொழிலுக்கு வரக்கூடாது. முக்கியமாக பார்த்தா அவருக்கு வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இல்லைன்னா படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இல்லைன்னா வேறு ஏதாவது தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதுக்காக தான் திரும்பி அதே தொழிலில் நம்ம போகிறோம்னு சொல்லி அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கக்கூடாது, அந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது. அடுத்த தலைமுறை படித்தாலும் படிக்கலையானாலும் கூட அவருக்கு பல்வேறு நமக்கு நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கின்றது, நிறைய வாய்ப்பு இருக்கின்றது, வேலை வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மாதிரி திறன் பயிற்சி எல்லாமே கொடுத்து நீங்கள் வேலை வாய்ப்பு எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த அடுத்த தலைமுறை வேற ஏதாவது வேலை பார்க்கலாம், நம்ம சொசைட்டியில் நமக்கு இப்போ இருக்கின்ற வாய்ப்பு எல்லாமே அவன் பயன்படுத்தலாம்னு சொல்லி ஒரு நோக்கத்தோடு திட்டம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம்.